வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்லின் வந்து குக்காக வந்து இருக்காங்க ஹோட்டலில். ஸோ தட் கஸ்டமர்ஸ்லாம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றத புட்டு புட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷா அந்த முத்துக்குமரன் இவங்கெல்லாம் வந்து மாட்டுறாங்க. ஸோ என்னென்னதை ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்ஷாவை பற்றி சொல்கிறாங்க. ஸோ தர்ஷா பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க எல்லாருக்கிட்டையும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து லைக் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, எங்கே எந்த ஒரு ஹோட்டலுக்கு வேணாலும் போனாலும் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அவங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்க நடத்தக்கூடாது அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதை சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தர்ஷாவை பற்றி சொல்கிறாங்க. லைக் என்னை பார்த்து இவங்க காண்டா இருக்குது உங்கள் மூஞ்சி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தர்ஷா வேறு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டாக வந்து வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து என்ன வேலை வேணாலும் செய்யிட்டு அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் வந்து ஒரு கேரக்டராக வந்து நடிச்சிருப்பாங்க. அதாவது அந்த ஹோட்டல் ஓனரோட பையனாக வந்து பார்த்திங்கன்னா அவர் இருந்துப்பார். அவரும் வந்து ஹோட்டலுக்கு வருவார். ஸோ அங்கே வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. லைக் ஆர்ஜி ஆனந்தி வந்து தெரியாமல் இடிச்சுக்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ஒரு கர்டசி கூட எது என்னாச்சுன்னு கேட்காம ஒழுங்காக பார்த்து வர தெரியாதா அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் அவரோட கேரக்டர்லேருந்து வெளியே வராமல் அந்த மாதிரி ஒரு டைலாக் பேசினார். பட் அது வந்து ஆர்ஜி ஆனந்திக்கு வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது. அதை வந்து ஆர்ஜி ஆனந்தி இவங்கக்கிட்ட சொன்னதுனால இவங்க இதை வந்து இங்கே ஒரு பாயிண்ட்டாக வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் வந்து நான் விளக்க தரவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் நான் முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்க மெயின் பாயிண்ட் என்ன வச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா யாரையும் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தாதீங்க அப்படின்றத வந்து சொன்னாங்க. ஸோ கடைசியாக முத்துக்குமரன் வந்து சொல்கிறாங்க ஆர்ஜி ஆனந்தி பார்த்து, ஆர்ஜி ஆனந்தி நான் உங்களை வந்து ஹர்ட் பண்ணனா அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. முத்துக்குமரனோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா நான் வந்து கேரக்டராக இருந்து தான் அந்த மாதிரி சொன்னேன், அதனால் ஹர்ட் ஆகிருக்க மாட்டாங்க அப்படின்ற பர்ஸ்பெக்டிவில் வந்து ஆனந்திக்கிட்ட கேட்டாங்க. பட் ஆனந்தி வந்து பல்ப் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனந்தி வந்து ஆமாம் நீங்கள் சொன்னது எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து அமைதியாகிடுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் மாற்றி மாற்றி வந்து சொல்லிக்கிட்டாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் பிட்வீன் ஹவுஸ்மெண்ட்ஸ் அப்படின்றதையும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.